அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சுதா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், ஷாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நிறைய சிறு பெண்கள் முதல் எல்லா வயது பெண்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அடிக்கடி வாய்ப்புண் வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான். இதுக்கான காரணங்கள் என்னென்னலாம், எப்போ இந்த புண்ணை பற்றி நம்ம கவலைப்படணும், வீட்டு முறையில் எப்படி இதை நம்ம குணப்படுத்திக்க முடியும், இந்த விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக வாய்ப்புண்கள் வரதுக்கான காரணங்கள் என்ன, அது எப்படி இருக்கும், நம்மளுடைய தாடை பகுதிகள்லேயோ இல்லை நம்மளுடைய கடவாயிலுடைய உள்பகுதியிலையோ பல்லுக்கு உள்புறமாகவோ ஒரு சின்னதாக வெள்ளை அல்லது ரோஸ் கலரில் வந்து சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு மிளகு சைஸில் வந்து ஒரு புண்ணு மாதிரி வரும். இது தொடர்ந்து நிறைய பேத்துக்கு கீழ் உதடு பகுதிகளில் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இந்த மாதிரி உருவாகுதுன்னா, நம்ம ப்ரஷ் பண்ணும் பொழுது மெக்கானிக்கல் இன்ஜுரின்னு சொல்லுவோம், எங்கேயாவது போய் நம்ம இடிச்சுக்கிறதுனாலையோ இல்லை உணவு பொருட்கள் மெல்லும் பொழுது நம்ம பல்லை கடிச்சிக்கிறதுனாலையோ இந்த மாதிரியான புண்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த உண்ணும் பொழுது உணவு மெல்லும் பொழுது நம்ம கடிச்சிக்கிறத வந்து எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வேப்பங்குச்சி வச்சு பல் தேய்ப்பாங்க. அப்போ நல்ல வாயை வந்து அகலமாக திறந்து பல் தேய்ப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணாலும் வாயை நல்லா அகலமாக திறந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம பல் வளர்க்கும் பொழுது அந்த தாடைகளில் கடவா பகுதிகளில் இருக்க தசைகள் நல்லா விரிவடையும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மெல்லும் பொழுது அந்த சதை போய் பல்லில் மாட்டாது. இது மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து புண்கள் வரதை நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு டூத் பேஸ்ட், மவுத் வாஷ் இதெல்லாம் அலர்ஜி இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணால் வாய்ப்புன்னு வரவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டூத் பேஸ்ட் ஏதாவது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மவுத் வாஷஸ் ஏதாவது அலர்ஜியாக இருக்கான்னு நோட்டிஃபை பண்ணுங்க. அடுத்து நம்ம வாயில் தொற்றுக்கள், நோய் தொற்றுக்கள், இந்த சர்க்கரை சார்ந்த நோய்கள் இருக்கக்கூடியவங்க, சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், கேண்டிட் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி புஞ்சை காளான் தொற்றுக்கள் வந்து வாயில் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு பாக்டீரியல் சம்மந்தமான நோய் தொற்றுக்கள் வந்து வாயில் உருவாயிட்டு அது தொடர்ந்து புண்கள் உருவாக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது காரணத்தினால வாய்ப்புன்னு இருக்கா அப்படிங்கிறத நம்ம நோட்டிஃபை பண்ணோம். அடுத்து பார்த்தோன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள், சில பர்டிகுலரான உணவுகள் அதிகம்னா நம்ம சேர்த்திக்கும் பொழுது வாயில் புண் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு அன்னாசி, வாழைப்பழம், இதில் இருக்கக்கூடிய சில கனிம பொருட்கள் வந்து வாய்ப்புண்ணை ஏற்படுத்தும். எல்லாருக்கும் ஏற்படுத்தாது, சிலருக்கு அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் ரொம்ப காரமாக ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிடும் பொழுது அதனால் வாய்ப்புண் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து ஹார்மோனல் சேஞ்சஸ், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் கோளாறுனாலையும் வாய்ப்புண் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப டென்ஷன் அதிகமாயிட்டு ரொம்ப கோவப்பட்டு வயிற்றில் அதிகமாக அமிலம் சுரக்கிற அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடியவங்களுக்கு சீக்கிரமாக வாய்ப்புன்னு வந்துட்டே இருக்கும். அடுத்து தூங்காதவங்களுக்கு, சரியாக தூக்கத்தை வந்து கடைப்பிடிக்காதவங்களுக்கு நைட்டு 1 மணி வரைக்கும் விழிச்சிருக்கிறது, காலையில் 10 மணி வரைக்கும் தூங்குறது, இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வாய்ப்புன்னு வரும். அதோடு சேர்த்து சில ஊட்டச்சத்து குறைபாடு, குறிப்பாக விட்டமின் சி குறைபாடும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் குறைபாடும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வாய்ப்புண்கள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகம். சில நோய் நிலைகளில் வாய்ப்புண்கள் வரும். வயிறு புண் இருக்கக்கூடியவங்களுக்கு, குடல் புண் இருக்கக்கூடியவங்களுக்கு பெப்டிக் அல்சர்ஸ், டியோடினல் அல்சர்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி வயிற்று புண் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்புண் வரும். அடுத்து சரியாக கழிச்சல், சீத கழிச்சல்னு சொல்லக்கூடிய சாப்பிட்டோன்னே சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறது, இல்லை ஒரு நாளைக்கு 7-8 தடவை மோஷன் போகிறது, இந்த மாதிரியான நோய்கள் வந்து குடல் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமான வாய்ப்புன் வரதை நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து சில நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு காரணமாக அவங்களுக்கு வந்து டபிள்யூபிசி கவுண்ட்டு, ஆர்பிசி கவுண்ட்டு, லிம்ஃபோசைட்ஸ், மோனோசைட்ஸ் கவுண்ட்ஸ்லாம் பார்க்கும் பொழுது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்பட்டு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ்னு சொல்லுவோம். எப்பயுமே பிளேட்லெட் கம்மியாகவே இருக்கும், எப்பயுமே ஆர்பிசிஸ் லெவல் கம்மியாகவே இருக்கும், அந்த மாதிரியான நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு காரணமாக சில பேருக்கு ரிப்பீட்டடாக வாய்ப்புண்கள் இருக்கும். அந்த மாதிரி காரணங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம மருத்துவரோட உதவியை நாடணும்.
இந்த புண்களுடைய அளவு வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுனாலோ, இல்லை அடிக்கடி திரும்ப திரும்ப இந்த புண்கள் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னாலோ, ஒரு புண்ணு குணமாச்சுன்னா உடனே இன்னொரு புண் வருது அப்படிங்கிற நிலையில இருந்தாலோ, இல்லை அந்த புண்ணில் ரொம்ப ஹெவியான வலி அடிக்கடி டயரியா வருது இந்த மாதிரி இருந்தாலோ, இல்லை அந்த புண்ணில் சுத்தமாக வலியே இல்லை அப்படிங்கிற கண்டிஷனில் இருந்தாலோ, கண்டிப்பாக அந்த வாய்ப்புண்ணை பற்றி நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதில் நம்ம அலட்சியமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடிக்கடி எனக்கு வருது டாக்டர், ஆனால் அதுவே சரியாயிடுது அப்படிங்கிறவங்களுக்கு, வீட்டில் இருந்தபடியே நீங்கள் என்ன பண்ணால் அந்த புண்ணை ஒரு நாள் ரெண்டு நாளில் குணப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய மாசிக்காய் பொடி, இதை வந்து நீங்கள் மாசிக்காய் பொடின்னு கேட்டு வாங்கலாம். இல்லைன்னா மாசிக்காயின்னு கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒன்று ரெண்டாக நல்லா இடிச்சிட்டு மிக்சியில் அரைச்சிங்கன்னா பொடி ஆகிடும். அந்த மாசிக்காயை நீங்கள் பல் வளர்க்குற சூரணமாக ரெகுலராக கொஞ்சம் எடுத்து பற்களில், உங்களுடைய தாடை பகுதியில், உங்களுடைய கடவாய் பகுதிகளில், உங்களுடைய கீழ் உதடு பகுதிகளில் எல்லாம் கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5-10 minutes கழித்து வெதுவெதுப்பான தண்ணியில் வாய் கொப்பளிச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது தொடர்ந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புண்கள், குறிப்பாக உதடோட சைட்ஸில் கூட சில பேருக்கு விட்டமின் குறைபாடுகள்னால புண்கள் வரும், அவங்கெல்லாம் இந்த மாசிக்காயை பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எளிய முறையிலேயே உங்களுடைய வாய்ப்புண்ணை குணப்படுத்திக்கலாம். அது கூட விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சுக்கிட்டி கீரைன்னு சொல்லக்கூடிய மணத்தக்காளி கீரையை அதிகமாக சேர்த்துட்டே வாங்க. நிச்சயமாக வாய்ப்புண், வயிற்றுப்புண் ரெண்டுமே குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.